Hello friends, welcome to Jay Shakti's Kitchen and Logs. In the video, la different ana popsicle samosa eppadi seiyradhunda paaka porom. Adukku oru bowl la oru cup maida maavu eduthukonga, oru tablespoon rava seithukonga, ara spoon uppu seithukonga, ara spoon oomatha ella konjam kaiyala crush pannittu seithukonga, oru tablespoon enna seithukonga. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு சாஃப்டான மாவாக பிசைஞ்சி அதை மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் அரை ஸ்பூன், சட் மசாலா கால் ஸ்பூன், உப்பு அரை ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சி வச்ச மாவை எடுத்து பார்க்கலாம். அது வந்து ஒரு 5 ஈக்குவல் பார்ட்ஸாக நான் பிரிச்சுக்கிறேன். அதில் ஒரு 5 பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்ட போகிறோம். ரவுண்டாக திரட்டிட்டு அதுக்கப்புறம் அது ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அதனால் 4 எட்ஜிலையும் இந்த பேஸ்ட்டு தடவிக்கலாம். அப்புறம் பாப்சிக்கிள் ஸ்டிக் இருந்தால் அதை எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பாகத்தை வெளிப்பக்கம் வச்சுட்டு, கட் பண்ணாத முனைய உள்பக்கம் வச்சுட்டு இந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா பசங்கள்லாம் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. நமக்கும் செய்கிறது ஈஸியாக இருக்கும். சமோசா ஃபோல்டு பண்ணுறது எல்லாருக்கும் வராது. இந்த மாதிரி செய்யும்போது எல்லாருமே ஈஸியாக சமோசா பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் இஷ்டமான வெஜிடபிள்ஸ்லாம் கூட சேர்த்துக்கலாம். கேரட், பட்டாணி எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு பண்ணியிருக்கேன். இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாருமே செய்யலாம். பிகினர்ஸ் கூட செய்யலாம். நம்ம சமோசா வேணும்னா கடைக்கு தான் போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம சமையல் பண்ணும்போதே ஒரு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சிட்டோம்னா ஈவினிங் டைமில் நம்மளே ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இதை வந்து ஃப்ளாட்டாக வச்சிட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வரும். இல்லைனா அதுக்கப்புறம் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கரெக்ட் ஷேப்பு கொண்டு வந்துடலாம். இது ஒன்றும் கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸி. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் அதை போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஆயில் சூடு பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு பொறிச்சு எடுக்கலாம். ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு பொறிச்சு எடுங்க. ரொம்ப பெரிய தீயில் வச்சிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்காது. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது டொமேட்டோ கெச்சப்போடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 1/2 hour ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா 1/2 hour பண்ணி கொடுத்துடலாம்.
சூடாக டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.